திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகாவில் உள்ள தேங்காய் கொப்பரை உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் காங்கேயம் சென்னிமலை சாலையில் உள்ள தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்க அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பி கே பி சண்முகம் தலைமை வகித்தார். செயலாளர் ஜி எஸ் கௌரி சங்கர், பொருளாளர் ஏ டி சி பழனிசாமி முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய மாநில அரசு தேங்காய் பருப்பு ஏற்றுமதி வரியை குறைத்ததற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. தென்னை விவசாயிகளுக்கு மானிய தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசால் நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும் என்றும், ஜிஎஸ்டி வரி தவிர்த்து மற்ற வரிகளை அரசு அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சங்கத்தின் உறுப்பினர்களுக்கான சந்தா தொகை, வருடாந்திர வரவு செலவு, தேங்காய் தொட்டி மற்றும் பருப்பு விற்பனை குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றன. விவசாய சங்கங்களுடன் இணைந்து செயல்படுவது, தேங்காய் பருப்பில் மதிப்பு கூட்டல் செய்து சந்தைப்படுத்துதல் போன்ற பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கௌரவ ஆலோசகர்கள், தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள், சங்க நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செயலாளர் ஜி எஸ் கௌரி சங்கர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும், பொருளாளர் ஏ டி சி பழனிசாமி ஆண்டு வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்தும் விளக்கமளித்தனர். இறுதியாக உறுப்பினர்களுக்கு தீபாவளி பண்டிகை வாழ்த்து தெரிவித்து கூட்டம் இனிதே நிறைவுற்றது. வணக்கம். காங்கேயம் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் சங்கத்தின் தலைவர் எல்லா சங்கரம். இன்னைக்கு வந்து நமது காங்கேயம் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது, சிறப்பாக நடைபெற்றது. அதில் வந்து நமது பொதுக்குழுக்கான செயற்குழுவினர்கள், கௌரவ ஆலோசகர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றினோம். அதை வந்து இப்போ இம்போர்ட் டியூட்டி, எடிபிள் ஆயிலுக்கான இம்போர்ட் டியூட்டி வந்து இப்போ மத்திய அரசாங்கம் வந்து 27% இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வரவேற்று ஒரு சிறப்பான ஒரு இந்த இம்போர்ட் டியூட்டி போட்டதால வந்து நமது இந்திய நாட்டு தயாரிப்பான உணவு எண்ணெய்க்கு விலை அதிகமான விலை கிடைத்திருக்கு. அதுக்கு வந்து நமது ஒரு சிறப்பான ஒரு இந்த திட்டத்துக்கு வரவேற்பு தெரிவித்து ஒரு நன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் நமது மத்திய அரசு கொள்முதல் பண்ணும் எம்எஸ்பி ப்ரைஸில் வந்து நேஃபட்டில் வந்து தேங்காய் பருப்பு கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த கொள்முதல் பண்ணுறப்போ தேங்காய் விலை வந்து குறையறதில்லை, அது விவசாயிகளுக்கு பயன்படுது. அதே சமயம் வந்து அவங்க விற்பனைக்கு வர்றப்போ தேங்காய் பருப்பு விலை, தேங்காய் விலையும் கூடாமல் மறுபடியும் குறைய பார்க்குது. அதனால் வந்து அதில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் இனி வரும் காலங்களில் தேங்காய் பருப்பை கொள்முதல் பண்ணாமல் தேங்காய் விவசாயிகளுக்கு நேரடியாக தென்னை மரத்துக்கு இவ்வளோன்னு, இல்லாட்டி தேங்காய் மரத்துக்கு ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு சப்சிடி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நேரடியாக விவசாயிகள் பயன்பெறுவாங்க. எங்கள் தொழிலுக்கு இதில் எந்த ஒரு இடையூறோ விவசாய தொழில் பாதிப்படையாமல் சிறப்பாக செயல்படும். அதை வந்து கணக்கில் கொண்டு செயல்படுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். காங்கேயம் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தினுடைய தீர்மானத்தின்படி இந்த அரசு எங்களுக்கு செஸ் வரியை தற்போது மிகப்பெரிய ஒரு சுமையாக உள்ளது. ஏனென்று கேட்டால், நாங்கள் செஸ் வரியை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை மார்க்கெட் கமிட்டி, மார்க்கெட் கமிட்டிக்குள் நடைபெறக்கூடிய வியாபாரத்திலே 1% செஸ் வரியை வசூலிக்கும் போது அவர்களுடைய அவர்கள் செய்கின்ற சேவைக்கு உண்டான 1% செஸ் வரியை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் எந்த குறையும் சொல்லவில்லை. அதேபோல் மார்க்கெட் கமிட்டிக்கு வெளியே விவசாயிகளிடம் நாங்கள் நேரடியாக கொள்முதல் செய்யும் போது அந்த 1% செஸ் வரி என்பது எந்த சேவையும் இல்லாமல் அந்த 1% செஸ் வரியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த சூழ்நிலையிலே அந்த 1% விவசாயிகளிடமிருந்து குறைத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்படுகிறார்கள். அதேபோல் இந்த தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய பாமாயிலுக்கு பதிலாக ரேஷன் கடைகளிலே வழங்குவதாக அரசு ஒரு 4 மாவட்டங்களிலே செயல் அடிப்படையில் கொடுப்பதாக அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது வரை அது நடைமுறையிலே இல்லை. அதேபோல் இறக்குமதி வரியை மத்திய அரசு இப்போது ஏற்றியிருப்பது உள்நாட்டு எண்ணெய் வெட்டு உற்பத்திக்கு ஒரு ஆறுதலாக உள்ளது. அதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதே போல இந்த நாஃபட் கொள்முதல் பண்ணக்கூடிய கொப்பரையை காங்கேயத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அரவை ஆலைகளுக்கு அதை ஒரு ஜாப் ஒர்க் அடிப்படையிலே கொடுத்தால் அதை நேஃபட் கொள்முதல் பண்ணி இருக்கக்கூடிய கொப்பரை தேங்காயை நாங்கள் ஜாப் ஒர்க் மூலியமாக ஒரு கிலோவுக்கு இவ்வளவென்று ஒரு தொகையை நிர்ணயித்து அதை கொடுக்கும்போது அதை ஜாப் ஒர்க் செய்து நாங்கள் திரும்பவும் அரசுக்கே கொடுத்து விடுகின்றோம். அந்த எண்ணெயை பொது விநியோக திட்டத்திலே விநியோகிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த தேங்காயை நேஃபட் மூலியமாக கொள்முதல் பண்ணுவதற்கு பதிலாக அதை நேரடியாக விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கும்போது இந்த கொள்முதல் செலவு, லாரி வாடகை, குடோன் வாடகை போன்ற பல்வேறு செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு 20-25% மேல் வருகின்றது. உதாரணத்திற்கு 1 ரூபாய் கொள்முதலுக்கு ஒழுக்கும் போது அதில் 25% செலவுகள் செய்கிறது, செலவில் சென்று விடுகிறது. ஆகவே இதை முழுமையாக விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே கேஷ் மானியம் செலுத்துவது போல் செலுத்தினால் மட்டுமே இதனுடைய முழு பலனையும் விவசாயிகளை அதை சென்றடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகையம் தாலுகா தேங்காய் கொப்பரை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் பிகேபி சண்முகம். இப்போ இன்று நாகையம் தேங்காய் பருப்பு உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய ஆண்டிற்கான பொதுக்குழு கூட்டமான நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் நமது மாநில அரசின் இம்போர்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம வருங்காலத்தில் தேங்காய் பருப்பை, தேங்காயை சேர்ந்த அதனுடைய எண்ணெய் மற்ற பொருளில் வந்து விலை வந்து குறையாமல் தடுப்பது நிச்சயம் என்பதை அறிந்து மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவர்மெண்ட் பச்சஸ் பீசஸ் கொப்பரா வரும் அக்டோபர் மாதத்தில் திரும்பவும் கொள்முதல் செய்யப்படும் என்பதை மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கொள்முதல் செய்யும் பொழுது சிறு குறு வியாபாரிகள் கடந்த 4 ஆண்டு காலமாக நமது தேங்காய் கொப்பரை விவசாயிகளுக்காக உற்பத்தி செய்ததினால் தொழிலானது மிகவும் நலிவடைந்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு வரும் காலகட்டத்தில் கொள்முதல் பண்ணும் பொழுது, அதாவது வந்து தொடர்ந்து கொப்பரையாக கொள்முதல் பண்ணாமல் 1 ஏக்கருக்கு 70-72 மரங்கள் வீதம் கணக்கிட்டு ஒரு தென்னை மரத்திற்கு நம்ம கொப்பரை உற்பத்தி நம்ம இதில் சப்சிடியை கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை ஒரு தென்னை மரத்திற்கு இன்னும் இவ்வளவு என்பதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதையும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 3 ஆண்டு காலம் தொடர்ந்து நேஃபட் கொள்முதல் பண்ணினதுனால கவர்மெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் சுமார் கிட்டத்தட்ட 108 ரூபா கொள்முதல் விலை வச்சு பண்ணால் அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 40-50 ரூபா வந்து எக்ஸஸாக செலவாகிட்டு இருக்கு. அந்த செலவுகளும் தடுத்து கவர்மெண்ட்டுக்கும் இழப்பும் குறைக்கப்படும் என்பதையும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே வரி என்ற மத்திய அரசானது ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது ஒரே நாடு ஒரே வரி என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலே செஸ் வந்து 1% தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த செஸ் எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய சங்கத்தினுடைய முதல் கோரிக்கையாகவும் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக வலியுறுத்தி கொண்டு வருகிறது.